வணக்கம். இது என்னுடைய யூடியூப் சேனல் வீராஸ் வாய்ஸ். இதற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இதுவரை ஒரு 15 வீடியோக்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னுடைய நண்பர்களும் என் கூட வேலை பார்த்தவர்களும் இது தமிழில் இருந்தால் இன்னும் சாதாரண மக்களுக்கு புரியும்படி இருக்கும் என்று கூறியதால் இந்த எபிசோட்லேருந்து தமிழில் சொல்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிறேன். ஏன்னா சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதை வந்து எளிமையாக தமிழாக்கம் செய்து உங்களுக்கு புரியும்படி, சாதாரண ஆளுகளுக்கும் புரியும்படி. ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து சாதாரண ஆளுக்கும் புரிஞ்சால் தான் வந்து அது வந்து சரியான இது சென்றடையும் என்றது என்னுடைய நம்பிக்கை. நேற்று டிவியிலேருந்து இன்றைக்கி காலையில் பேப்பர் வரைக்கும் 176,000 கோடி ரிசர்வ் வங்கியிலேருந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அப்படி பணம் போயிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பு. இதில் சில பேர் வந்து இதை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் இது என்ன, இதோட நிலைமை என்ன, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த பணத்தை என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு உங்களுக்கு புரியும்படி ஒரு சில விஷயங்களையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த 176,000 கோடியில் வந்து 123,000 கோடி வந்து அதோட கரண்ட்டு இந்த வருஷத்தோட லாபம், ரிசர்வ் பேங்கோட லாபம். இந்த லாபத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு கான்டிஜென்சி ரிசர்வ் ஃபண்டுன்னு இருக்கும். அதுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு இது வந்து எக்கானமியில் நடந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஃபிட்லேருந்து லாபத்திலேருந்து பெரும்பகுதியை வந்து இதுக்கு வந்து ரிசர்வ் வங்கி எப்போவுமே கொண்டு செல்லும். இந்த வருஷம் அதை பண்ணலை. முழுமையாக எல்லா ப்ராஃபிட்டையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இது வந்து இந்த பிமன் சலான் கமிட்டின்னு ஒருத்தர், அவர் பழைய ஆர்பிஐ கவர்னர், அவரோட ரெக்கமெண்டேஷன் பேரில் அவர் சில ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்காரு, அதன் பேரில் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம அவரோட பொருளாதாரத்தை பார்த்தோம்னா, நம்ம எப்போவுமே இந்த ஏஷியன் எக்கானமிஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேமிலி ஓரியன்ட், நம்ம குடும்ப ஓரியன்ட் எக்கானமியாக தான் இருக்கும். இந்தியாவில் வந்து இன்றைக்குமே வந்து நம்ம சிறு சேமிப்பு தான் வந்து நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கிறது. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு செலவு, காலேஜுக்கு போகிறதுக்கு செலவு, கல்யாணம் போகிறதுக்கு செலவு அப்படின்னு நாம் வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து ஃப்யூச்சருக்காக நம்ம குழந்தைகளுக்காக இது பண்ணுவோம். நம்ம ஏதாச்சும் ஒன்று எதிர்பாராத விதமாக ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதுக்கான காசுகளை வந்து நம்ம சேமிப்பு வைப்போம். அந்த சேமிப்பு தான் வந்து என்டையர் கண்ட்ரிக்கு வந்து நாட்டுக்கு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, ஜப்பான் இங்கே எல்லாமே வந்து ஏஷியன் எக்கானமி சொல்லுவாங்கள், இதில் எல்லாத்துக்குமே வந்து குடும்ப சேமிப்பு தான் வந்து ஒரு பெரும் சேமிப்பு. ஜப்பானில் ஒரு இது சொல்லுவாங்க எப்படின்னா, அங்கே 3% வட்டி கொடுத்தாங்களாம் கவர்மெண்ட்டு, மக்கள் எல்லாம் போய் பணத்தை போட்டாங்களாம். நிறையா பணம் வந்தோடனே அந்த பணத்தை வந்து எங்கேயாச்சும் லோன் கொடுத்தா தானே அவங்களுக்கு வருமானம் வரும். அது சென்ட்ரல் பேங்க்கு, ஜப்பானோட சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா, சரி வட்டி விகிதத்தை குறைப்போம் அப்படின்னு சொல்லி 2% குறைச்சாங்க. அப்போ வந்து அதே மாதிரி பணம் தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி இது 1% ஆகும் அப்படின்னு சொல்லி 1% ஆகுனாங்கன்னா அப்பவும் அதே மாதிரி பணம் வந்துடுச்சு. சரி இது என்ன, அது நிமிடம் நீங்கள் பணம் வச்சா நீங்கள் இப்போ வைக்கிறவங்க காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஜப்பானில் வந்து டிசைட் பண்ணோன்னே அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டோன்னே அப்பவும் மக்கள் வந்து அதே மாதிரி பணத்தை போட்டு இருந்தாங்களா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சேமிப்புன்றது வந்து நம்ம ஏஷியன் எக்கானமியில் வந்து எல்லாமே வந்து சேமிப்பு, நம்ம குடும்பத்துக்காக சேமிக்கணும், நம்ம சமுதாயத்துக்காக சேமிக்கணுன்ற உணர்வு எப்பவுமே உண்டு. இது வந்து யூரோப்பியன் எக்கனாமிஸ்ட்டில் கிடையாது. அவங்க எப்போவுமே வந்து அமெரிக்கன் எக்கனாமி தான் வந்து எப்போவுமே செலவு செய்யணும். கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து அங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணது, நம்ம வருமானம் எல்லாமே வந்து செலவழிக்கிறதுக்கு வழிவகுக்கிறது தான் இந்த கிரெடிட் கார்டு. இந்த மாதிரி அவங்க வளர்ந்தவங்க. நம்ம ஆர்பிஐயில் வந்து இன்றைக்கி 9,00,000 கோடி வந்து இந்த கரன்சி அண்ட் கோல்டு ரீவேலியூஷன் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் பெரும் பகுதி வேணும்னு முன்னாடி இருந்த ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் ஆகட்டும், இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ண வைரல் ஆச்சரியம் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த கம்பல்ஷன் இருந்ததுனால யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, அவங்களாம் எதுவும் பண்ணாமல் ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி வந்து உலக அளவில் எல்லாத்துலேயும் மற்ற இருக்க பேங்க்ல எல்லாம் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க, அதனால் நம்ம அதுக்கு மேலே வச்சுருக்க தேவையில்லை, மிச்சத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எக்கானமி வேறு, வெஸ்டர்ன் எக்கானமி வேறு.
அங்கே வந்து செலவழிக்கிற பொருளாதாரம், நம்மதை வந்து சேமிக்கிற பொருளாதாரம். இன்னைக்கு வந்து இந்த எதையுமே 123,000 கோடியே வந்து ஏற்கனவே ஒரு 24,000 கோடி கொடுத்துருக்காங்க. அது போக 123,000 கோடியே வந்து அவங்களோட இந்த வருஷ லாபத்திலிருந்து ரிசர்வ் வங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படியே கொடுத்துருச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இது திருடிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன், திருடெல்லாம் இல்லை, நார்மலான வழியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் வந்து என்னென்னா, இந்த கான்டிஜென்சி ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு நம்ம குடும்பத்திலே வந்து எதிர்பார்க்காத விதமாக ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கான காசு சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து எப்படின்னா 6.8% இப்போ இருக்குது. இந்த பிமல் ஜலான் கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 5.5 to 6.5 இருக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ கவர்மெண்ட் ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போர்ட் மீட்டிங்கில் வச்சு 5.5 இருந்தால் போதும், இருக்கிறதுல லோவஸ்ட்டு அவ்வளோ இருந்தால் போதும், மிச்சத்தை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோம்னா அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 176,000 கோடி ஆர்பிஐலேருந்து கவர்மெண்ட்டுக்கு போதும். இது வந்து ஒரு நியாயமான ட்ரான்ஸ்ஃபர் தான், ஆனால் இது வந்து கவர்மெண்ட் தான் ஓனர் ஆஃப் ஆர்பிஐ, அதில் இருக்கிறத எடுத்துக்கிறாங்க. பட்டு நம்ம ரிசர்வில் இருந்து கை வைக்கிறது, ப்ரொவிஷன் பண்ணாமல் என்டையர் ப்ராஃபிட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுதான் முதல் தடவை. இது எப்படின்னா, இந்த காசு போய் நம்ம இப்போ டேக்ஸ் கலெக்ஷன்லாம் கம்மியாக இருக்குது, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இது உபயோகிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி உபயோகிக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப பேனிக் ஆகிறதுக்கோ இல்லை பணமும் போயிடுச்சு இது திருடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து வழியே கிடையாது. இது வந்து நல்ல சேனலில் போகுது, இதை வந்து நல்ல விதமாக கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். இதை பற்றி இன்னமும் நிறையா டிவி டிபேட்டு இதெல்லாம் வரும், நிறையா பேர் எதிர்மறை விளக்கங்கள் கூட தருவார்கள், அதில் நிறையா இருக்குது. இருந்தாலும் நம்ம பாசிட்டிவான சைடை மாத்திரம் பார்ப்போம். இந்த பணம் போய் நம்ம எக்கானமியை வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறப்ப கூட மற்ற யூஎஸ் இங்கெல்லாம் கம்பேர் பண்ணாங்க, அவங்கெல்லாம் வந்து சரியாக பண்ணலாம், நம்ம வந்து சரியில்லாமல் இருக்குன்னு. நம்ம அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது மேடம். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இதில் வந்து ஆட்டோமொபைல் துறையில் இவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, எல்லா துறையிலையும் வந்து இப்போ எங்கே போனாலும் வந்து எந்த பிஸ்னஸ் மேனை கேட்டாலும் சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வு வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இது வந்து ப்ரைவேட் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு பெரிய இடராக இருக்கும். இதை வந்து சரி பண்ணலைன்னா எக்கானமி வந்து நாளைக்கு கவர்மெண்ட் மாத்திரம் காசு எல்லா காசையும் போட்டு வந்து எக்கனாமி வேலை வாய்ப்புகள் இது எல்லாத்தையும் உருவாக்க முடியாது. ப்ரைவேட் சாதாரண ஆளுகள் வந்து எஸ்எம்இ இவங்கெல்லாம் வந்து தொழில் முனைவோர்களுக்கு வந்து ஊக்கமாக இருக்க வேண்டும். இந்த பணம் வந்து அதுக்கான செலவழிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு நம்ம அடுத்த எபிசோடில் சந்தித்து இன்னமும் பேங்கிங் விவசாயம் பற்றிய விளக்கங்களை நிறைய தர காத்திருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். வணக்கம்.